தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அதற்கொரு குணம் உண்டு. ஆம், தமிழன் என்ற விதையை உலகில் எங்கு விதைத்தாலும் வளர்ந்து உயர்ந்து விருட்சமாகி விதைத்த இடத்திற்கு பெருமை சேர்க்கும் திறமை தமிழனுக்கு உண்டு. உலகின் ஒவ்வொரு மூலையிலும் தனது அறிவுத் திறமையினாலும் அதீத உழைப்பாலும் வானளாவ உயர்ந்து நிற்கும் தமிழர்கள் தங்கள் சந்ததியினருக்கு வழிகாட்டவும் இன்றைய இளைய சமுதாயத்திற்கு உற்சாகமூட்டவும் செய்யும் உன்னத முயற்சிதான் வெற்றி தமிழர்கள். பிள்ளையிலேருந்து அவங்களை நல்லா தெரியும். அலீம் வந்து ரொம்ப ஒரு நல்ல சிறந்த மனிதர். எல்லா இனத்தவரையும் அரவணைத்து எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நோக்கத்தோடு செய்வார். அது ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, வெளியே நாட்டுக்காக செய்கிறதா இருந்தாலும் சரி, எடுத்தது முடிக்காமல் வரமாட்டாங்க. ஜமால் முகமது கல்லூரியில் படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக சுமார் 100,000 ரூபாய் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ இந்த வயசுலேயும் ஆல்மோஸ்ட் 70 வயசு ஆக போகுது. அவர் இன்னும் அந்த அதே லெவலில், அதே எனர்ஜி லெவலில் சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டுருக்காங்க. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகிலிருக்கும் சின்ன சிங்கப்பூர் என்று அன்போடு அழைக்கப்படும் கூத்தாநல்லூரைச் சேர்ந்தவர். 1920களில் கிரானைட் கற்களால் கூத்தாநல்லூரில் முதன் முதலில் நூரியா தெருவில் கட்டப்பட்ட வீடு இவர்களின் பூர்வீக வீடுதான். 1950களில் சிங்கப்பூருக்கு குடிபெயர்ந்து தனது கல்விப் படிப்பினை சிங்கப்பூரில் முடித்தவர். மருத்துவ படிப்பு தனது கனவாக இருந்தாலும் சூழலால் படிக்க இயலாமல் போக திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் பிஎஸ்சி படித்து சிங்கப்பூர் சென்றார். இன்று ஜோரா வகாப் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட் என்ற தனது நிறுவனத்தின் மூலம் சிங்கப்பூரில் உள்ள மருத்துவமனைகளுக்கு மருத்துவ உதவி உபகரணங்கள் வழங்கியும் மேலும் மருத்துவர்களுக்கே அதனை உபயோகிக்கும் முறை போன்றவற்றை பாடமெடுக்கும் அளவிற்கு உயர்ந்து நிற்கிறார் இந்த வெற்றித் தமிழர். செவித்திறன் குறைபாடுகளைக் கண்டறியும் படிப்பினை சமீபத்தில் படித்து முடித்து கல்விக்கு வயதும் தடையில்லை என்று நிரூபித்து கல்வியிலும் தொழிலிலும் சேவையிலும் தன்னிகரற்று விளங்குகிறார் இந்த வெற்றித் தமிழர் சடயன் அப்துல் அலீம். ஊர் வந்து கூத்தாநல்லூர், திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. அது சின்ன சிங்கப்பூர்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், இப்போவும் சொல்கிறாங்க. அந்த எல்லாம் சின்ன பிள்ளைகளெலாம் இருக்குதுவா, யங்கர் ஜெனரேஷன் ஹஸ் கம் இன். எங்கள் அப்பா வந்து பெனாயிங்கில் சோலியா ஸ்ட்ரீட்டில் வணிகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே அவங்க தாப்பனாரோட சேர்ந்து அவங்க 1952 சிங்கப்பூருக்கு வந்து வேலை தேடியும் வந்தாங்க. அவங்க போனியோ ஸ்மார்ட்ரா ட்ரேடிங் கம்பெனியில் வேலை பார்த்து அவர் சேல்ஸ் மேனேஜராக இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பிற்பாடு தான் இந்த கம்பெனி ஜோரா வஹாப் ட்ரேடிங் கம்பெனின்னு ஆரம்பித்தது. 1957 ப்ரைமரி ஸ்கூல் இந்த ஊரில் ஹெக் பாய்ஸ் ஸ்கூலுங்கிற ஸ்கூலில் சேர்ந்து 6வது மட்டும் படித்துட்டு செகண்டரி படிக்கிறதுக்கு சென்ட் ஆண்ட்ரூ ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூலில் சேர்ந்தேன். அங்கே ப்ரீ யூனிவர்சிட்டி மட்டும் நாங்கள் படிச்சுட்டு அப்புறம் படிப்பு முடித்த உடனேயே இராணுவத்தில் கூப்பிட்டாங்க, என்எஸ்சில் கூப்பிட்டாங்க. அந்த என்எஸ் சர்வ் பண்ணுறதுக்கு போனதுனால நம்ம எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க,
நீ போய் மெடிக்கல் படிடா அப்படின்ட்டு ஊருக்கு அனுப்பியிருந்தாங்க. ஊர்னால் இந்தியாவுக்கு அனுப்பியிருந்தாங்க. அங்கே வந்து ஜிப்மர் மெடிக்கல் காலேஜில் மொதல் 6 மாதம் சேர்ந்து பரீட்சை எழுதி என்ட்ரன்ஸுக்கு போகிறதுக்கு ஆரம்பிக்கும் போது எங்கள் அப்பா சொன்னாங்க, இந்த மாதிரி சிங்கப்பூரில் இந்த மெடிக்கல் காலேஜ் டிகிரி, இந்தியன் மெடிக்கல் காலேஜ் டிகிரிஸ்லாம் ரெக்கனைஸ் ஆகலை அப்படின்னு சொன்ன பிற்பாடு எங்கள் சித்தப்பா என்ன பண்ணாங்க, என்னை திருச்சிக்கு கொண்டுட்டு போய் ஜமால் முகமது காலேஜில் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் எடுக்கணுன்ட்டு சொன்னாங்க. நானும் அங்கே படித்து என் சின்னம்மா பிள்ளைகளோ கூட சேர்ந்து படித்தோம். படிச்சுட்டு 1973 படிப்பு முடிஞ்சது, சிங்கப்பூருக்கு வந்தேன். 1974 ஒரு பெரிய கம்பெனி, டச் மல்டிநேஷ்னல் கம்பெனியில் போனியோஸ் மாட்ரா ட்ரேடிங் கம்பெனிங்கிறதுல போய் சேர்ந்தேன். அவங்கள்ட்ட ஒரு 6 மாதம் வேலை பார்த்துட்டு 7வது மாதம் அந்த எங்கள் முதலாளி அவர் ஊருக்கு ரிட்டையர் ஆகி ஊருக்கு போயிட்டார். அதுக்கு ஆள் தேடினாங்க கடைக்கில் அந்த டிபார்ட்மெண்ட்டை ரன் பண்ணுறதுக்கு. அதனால் நான் இங்கே வேலை பார்த்ததுனால என்னையே வந்து ஒரு மேனேஜராக போட்டு அங்கே கம்பெனிலேயே இருந்தேன். கல்யாணத்துக்கு 1976 எனக்கு கல்யாணம் ஆச்சு. அது மட்டும் வேலை பார்த்தேன். கல்யாணத்துக்கு பிற்பாடு பென் அண்ட் கம்பெனி அப்படிங்கிற கம்பெனியில் எக்ஸ்போர்ட் எக்ஸிகியூட்டிவ்ன்ட்டு சேர்ந்து அங்கேருந்து வந்து ஜெனரல் ஃபுட் கார்ப்பரேஷன், அந்த முதலாளியே ஜெனரல் ஃபுட் கார்ப்பரேஷனுக்கு அவங்களே ஆரம்பித்து என்னை ஆஃபீஸ் மேனேஜராக கொஞ்சம் நாள் போட்டிருந்தாங்க. 1985 மட்டும் நான் அவங்கள்ட்ட வேலை பார்த்தேன். 1985 என் மூத்த மாமன் பிறந்தது. பிறந்த பிற்பாடு நான் கம்பெனியை விட்டு வெளியாகி நான் சொந்த கம்பெனியே ஆரம்பித்து சுப்ரீம் லெதர்ஸ் என்ற கம்பெனியை நான் ஆரம்பித்து ஓட்டிகிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா வந்து 1977 இந்த கம்பெனி ஆரம்பித்தாங்க, ஜோரா வஹாப் ட்ரேடிங் கம்பெனின்ட்டு. என்னோடய தூண்டுகோளில் தான் வந்து எங்கள் அப்பா இந்த கம்பெனியை ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அவங்க ரிட்டையர் ஆகி ஓய்வில் இருந்தாங்க. நாங்கள் சொன்னோம் ஓய்வில் இருந்தால் நல்லா இருக்காதுன்ட்டு சொல்லி எங்கள் தாயாரோட முத பேரும் எங்கள் அப்பாவோட கடைசி பேரும் ஜோரா வஹாப் அப்படிங்கிற கம்பெனி ஆரம்பித்து மெடிக்கல் கம்பெனி தான் அப்பவும் 1977 ஆரம்பித்தது. இதுவரையிலும் ஓடிக்கிட்டுருக்குது. 1992 அப்போ வந்து நான் வந்து சுப்ரீம் லெதர்ஸுங்கிற கம்பெனி வச்சுருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு வந்து உதவியாக இப்போ இருக்கிற இடத்துல வாங்கி வந்து இங்கே செஞ்சிக்கிட்டுருக்குறோம் மெடிக்கல் பிஸ்னஸ்ஸு. இதுவரையிலும் எங்கள் அப்பா வந்து 1999 உடம்பு சரியில்லாமல் போனதுனால் நானே வந்து இருந்து செய்யணும் அப்படின்ட்டு எங்கள் அப்பாவோட ஆசை. நானும் வந்து இந்த கம்பெனிலேயே இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். மெடிக்கல் ஐட்டம்ஸ் பூரா வந்து இப்போ ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் தான் மெயின் சப்ளையராக இருக்கிறோம் இப்போதைக்கு. மற்ற பேரும் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் எங்களுக்கு ஜாமான் வந்து டாப்லெஸ், அதான் நீச் மார்க்கெட்டாக இருக்கிறதுனால யாரும் நம்மள்ட்ட போட்டி போட முடியல. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷமாக நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம் எல்லா ஆஸ்பத்திரிக்கும். அப்பாட்ட வந்து சேரும்போது அப்பா பொறுமையாக இருந்து ஒவ்வொரு எக்யூப்மெண்ட் டிவைசஸையும் சொல்லி காமிச்சு எதுக்கு யூஸ் பண்ணுறது, எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்க கைட் பண்ணாங்க. கொஞ்ச நாள் கைட் பண்ண பிற்பாடு அவங்களே வந்து ரிட்டையர் ஆகி வீட்டில் உட்காந்துட்டாங்க. அதுக்கடுத்தப்பட ஃபுல் மேனேஜ்மெண்ட்டும் என் கையில் கொடுத்தாங்க. இதுவரையிலும் 1999 இதுவரையிலும் நான் தான் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டுருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 18-19 வருஷம் ஆகுது. கம்பெனி அப்பா இருக்கிற காலத்தில் வந்து அவங்க கன்சியூமர் பேஸ்டு, பேசிக்கலி அவங்க சொந்த ஃபார்மசியை வச்சுக்கிட்டு எல்லாம் ஃபுல் கன்சியூமர் பேஸ்டில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க.
நான் வந்து ஒரு 10 வருஷமாக ஹாஸ்பிட்டலில் உள்ளே புகுந்து டெண்டர்லாம் எடுத்து சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம். இப்போதைக்கு எங்களோட மெயின் பிஸ்னஸ் வந்து ஹாஸ்பிட்டலு பிஸ்னஸ் இன் டாப்லஸ் அண்ட் பிபி மானிட்டர்ஸ். அது அதோட நாங்கள் வந்து ரிட்டெயில் அவுட்லெட்டும் வச்சுருக்குறோம். ஆனால் ரிட்டெயில் அவுட்லெட்டுங்கும் போது இன்னொரு கம்பெனி நடத்துகிறாங்க. அதில் வந்து நாங்கள் ஒரு கவுண்டர் போட்டு நாங்கள் வந்து ஜாமான் விற்றுக்கிட்டுருக்குறோம். ரொம்ப ஃபார்மசி சிங்கப்பூர் ஃபார்மசிலாம் நாங்கள் சப்ளை பண்ணிக்கிட்டுருக்குறோம். அடாப்டபிலிட்டின்ற ஒரு வார்த்தை இருக்குது மேனேஜ்மெண்ட்டில். அந்த அடாப்டபிலிட்டியை வச்சுக்கிட்டு லெதர் சேல்ஸ்லேருந்து மெடிக்கல் சேல்ஸை நான் மாற்றி என்ன நானே வந்து தயார்படுத்திக்கிட்டேன். இப்போதைக்கு டாக்டர்ஸ்க்கு நான் போய் இந்த டாப்லஸ் எப்படி வேலை பார்க்குது அப்படின்ட்டு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு வர்றேன். சின்ன வயசில் வந்து அவர் வந்து மெடிக்கல் படிக்கணுன்ட்டு அவருக்கு ஒரு அம்பிஷன் இருந்தது, அவருக்கு ஒரு கனவு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. சூழ்நிலை அந்த நேரத்தில் அவரால் அந்த மெடிக்கல் இது படித்து முடிக்கல. என்ன ஆச்சுன்னா அவர் அந்த இன்ஸ்பிரேஷன் அங்கே என்னென்னா சின்ன வயசுலேருந்து சயின்ஸு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது இது பார்த்து பார்த்து அந்த சோஷியல் சர்வீஸ்பா பார்த்துட்டு இந்த இதை நம்ம எனக்கு ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு தனியாக வந்து மெடிக்கல் பண்ணணும் ஒரு ஆசை வந்தது. சிங்கப்பூரில் மெடிக்கல் வர்றதுக்கு ஒரு ஆசை இருக்கலாம், அவனை படிக்கணும் கஷ்டப்பட்டு படிக்கணும். அதுக்கு அவர் உதவி செஞ்சது எப்படி படிக்க வேண்டியது எப்படி டிசிப்ளினோடு இருக்க வேண்டியது அதுப்பா கற்றுக் கொடுத்தது தான் இந்த இந்த காலகட்டத்தில் உதவி செஞ்சு மெடிக்கல் படிக்க ஆரம்பிச்சு சிங்கப்பூர்லேயே படித்தேன். படித்த பிறகுக்கப்புறம் இப்போ இங்கே சிங்கப்பூர்லேயே வேலை பார்த்துட்ருக்குறோம். ஒரு கிளினிக்கில் வச்சு நம்ம ஓட்டிகிட்ருக்குறோம். இப்போதைக்கு ஃப்யூச்சர் பிளான் வந்து என்னோடய பிள்ளைகள் இந்த கம்பெனியை எடுத்து மேலும் மேலும் பெருசாக கொண்டு வரணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை. எனக்கும் வேலை பார்த்து இந்த கம்பெனிலே வேலை பார்க்கணுன்ட்டு ஒரு ஆசை இருக்குது. பில்லராக இருந்தது வந்து எங்கள் மனைவியும் என் மகனும் தான், என் குடும்பமே இருந்தது என் பின்னால். அவங்க டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப மினிமலாக இருந்தால் கூட சாட்டர்டே சண்டே வந்து ஃபுல் டைமாக நான் அவங்கக்கிட்டேயும் இருப்பேன். மற்ற வீக் டேஸ்லாம் வந்து கமிட்டி மீட்டிங்கு இதுக்கு எல்லாம் போகிறதுனால சந்தர்ப்பம் காலையில் ஆஃபீஸுக்கு வந்துட்டு சாயங்காலம் வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் செய்கிறதுனால டைம் கிடைக்காது. இருந்தாலும் சாட்டர்டே சண்டே வந்து குடும்பத்தோடு இருப்பேன். என் மனைவி பேர் வந்து நஜிம் நிசா பஷீர் அகமத், அவ தாப்பனார் பேரோட. கல்யாணத்துக்கு பிற்பாடு நஜிம் நிசா அலீம்ன்ட்டு நாங்கள் மாற்றிக்கிட்டோம். ஏன்னா சிங்கப்பூருக்கு வரணும்னு சொல்லி மாற்றிக்கிட்டாச்சு. இப்போதைக்கு அவங்களுக்கு நசீம்னு தான் நாங்கள் கூப்பிட்டுக்கிட்டுருக்குறோம். எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், 1985 பிறந்தது. அவர் தான் இப்போதைக்கு டாக்டரு குடும்பத்தில். எனக்கு ஒரு மகன் ஒன்று இருக்குது, அந்த பொண்ணு பேர் வந்து ஃபத்திமா ஃபைசா. எங்கள் தாயாரோட பேரையும் ஃபத்திமான்னு எடுத்துருக்கோம். ஃபைசான்ற ஒளி அது படிச்சுட்டுருக்கு, பிஸ்னஸ் படிக்க போகுது இப்போதைக்கு. என் மகனுக்கு வந்து கல்யாணம் 5 வருஷத்துக்கு முன்னே நடந்தது. அவர் சிங்கப்பூர் பொண்ணு, ஒரு சீன பொண்ணு தான் எடுத்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ஒரு பேரை இருக்கிறான், 2 வயசு ஆகுது அவனுக்கு. அவரோட பேர் வந்து ஏரன் அமீர் அப்படின்ட்டு பேர் வச்சுருக்குறோம். அவர் ரொம்ப சின்ன பிள்ளை, சுட்டிக்கையாக விளையாடிக்கிட்டு இருக்காரு. குடும்பத்தில் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க, நல்லா கேர் எடுத்து பார்ப்பாங்க. அம்மா அப்பா நல்லா பார்த்தாங்க, எங்களையும் நல்ல விதமாக வச்சுருக்குறாங்க அவங்கன்ட்டு. அதே நேரத்தில் சமூக தொண்டும் ரொம்ப நிறையா செய்வாங்க. நைட்டில் போய் வேலை பார்த்துட்டேன்னா 10-11 மணி கூட சில நேரத்தில் ஆகிடும் வர்றதுக்கு. அப்போ கொஞ்சம் எனக்கு இரிட்டேட்டாக இதாக தெரியும். சரி, அப்புறம் சரி சமூக தொண்டு தானே நாட்டுக்காக செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அங்கேத்தன்ட்டு ரொம்ப அவங்களுக்கு ஆசை, வெளியே வந்து நாட்டுக்காக ரொம்ப செய்யணும் அப்படின்ட்டு. எதுலேயுமே ஒரு ரொம்ப வில் பவரோட எதாக இருந்தாலும் எடுத்த காரியத்தை முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் அவங்கக்கிட்ட எப்போதுமே இருக்கும். அதே நேரத்தில் கஷ்டம் அப்படின்னு யார் வந்தாலும் அவங்க நல்லா உதவி செய்வாங்க. தன்னோட இதை கூட பார்க்க மாட்டாங்க. டே நைட் யார் கூப்பிட்டாலும் சரி வெளியே போய் நல்லா உதவி செய்கிற ஒரு இது அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்கள்ட்டு தன்னோட உடம்பு இதை கூட பார்க்க மாட்டாங்க, மற்றவங்களுக்காக உதவி ரொம்ப செய்வாங்க அவங்கள்ட்டு. என்னோடய அப்பா வந்து ரொம்ப கேரிங், அப்புறம் லைக் ஃபேமிலி பர்சன். அண்ட் அவங்க வந்து எப்போவும் பிஸ்னஸ் ட்ரிப் போகும்போது எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அவர் சின்ன வயசுலேருந்து என்னோடய அப்பா
ஸ்கூலுக்கு வந்து எல்லாம் லேர்னிங் ஜேர்னி இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க எஸ் அ டேஸ் ஃபார் லைஃப் ப்ரோக்ராம். அப்போ வந்து என்னோடய அத்தா வந்து சின்ன வயசுலேருந்து நல்லா பேசுவாங்க, என்கிட்ட நல்லா பேசுவாங்க, நல்லா விளாடுவாங்க. இப்போ பிஸ்னஸ் ட்ரிப் போகும்போது எங்களும் கூட்டிகிட்டு போவாங்க. I just want to share that my father-in-law, he's a very kind, very warm and very helpful man. He puts everyone in front of him, in front of himself. He helps, he's very active in the community, and I'm very proud of him to be my father-in-law and as Aaron's grandfather. Mr. Halim, I know 40 years, I've been doing a job for 15 years. I'm a promoter at Mustafa Center. Halim is a good man. நாங்களாம் நான் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கிறோம். வேலையும் நல்லா பார்த்துக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிறப்பான தொழில் அது எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்குது இந்த தொழிலை வேலை செய்கிறதுக்கு. நல்லா அன்பானவர், ஏன்னா எந்த பிரச்சனை இருந்தாலும் சொல்வார். அது பற்றி நாங்கள் செய்வோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சடையன் அப்துல் அலீம் அவர்கள் தனது தொழிலில் மட்டும் சிறந்து விளங்கவில்லை, அரசியல், சமூக சேவை என பல்வேறு தளங்களிலும் தனது பணியினை திறம்பட செய்து வருகிறார். இவரது சமூக சேவைக்காக சிங்கப்பூர் அரசின் உயரிய விருதான பிபிஎம் விருது இவருக்கு அளித்து கௌரவித்துள்ளது. மேலும் இவர் டாம்பனீஸ் பிரைமரி ஸ்கூலின் பள்ளி ஆலோசனைக் குழுவின் தலைவராக 26 ஆண்டுகள் பணியாற்றியமைக்காக சிங்கப்பூர் கல்வி அமைச்சகத்தின் சார்பாக தங்க விருது வழங்கியும் கௌரவிக்கப்பட்டுள்ளார். மேலும் சிங்கப்பூர் மட்டுமல்லாது தான் படித்த ஜலால் முகமது கல்லூரிக்கு அரங்கம் கட்டிக் கொடுத்தது, துறையூர் அருகே உள்ள பெருமாள் பாளையத்தில் இஸ்லாமிய சமூக மக்களுக்காக பள்ளிவாசல் கட்டிக் கொடுத்தது என இவரது சமூகப் பணிகள் நீண்டுகொண்டே போகின்றன. மேலும் கூத்தாநல்லூர் அசோசியேஷன் தலைவராக சிங்கப்பூரில் வசிக்கும் தனது ஊர் மக்களுக்காகவும் பணி செய்து வருகிறார் திரு சடையன் அப்துல் அலீம். வாழ்க்கையில் பெரிய அச்சீவ்மெண்ட் நடந்ததே வந்து வாலண்டியர் சர்வீஸில் வேலை பார்த்துட்ருக்கேன், கம்யூனிட்டி சர்வீஸ். 35 வருஷமாக புது நல சேவை செஞ்சிகிட்ருக்கிறேன். அது செஞ்சதுக்காக ஒரு பட்டம் கொடுத்தாங்க, பிபிஎம் பிங்கட் பக்தி மஷ்ரக்காருங்கிற பக்தி ஒரு அவார்டு கொடுத்தாங்க. ஸ்கூல்லேயே நான் வந்து சேர்மேனாக இருந்தேன், ஸ்கூல் அட்வைசரி கமிட்டி சேர்மேன். அந்த ஸ்கூல் பெயர் வந்து டெம்பனீஸ் ப்ரைமரி ஸ்கூல். அந்த ஸ்கூலில் தான் என் மகனும் படித்து வந்தார். இப்போது நான் ஸ்கூலில் கமிட்டி மெம்பராக இருக்கிறேன். அதோட பொலிட்டிக்கல் பார்ட்டியில், ரூலிங் பொலிட்டிக்கல் பார்ட்டியில், அதுவும் 35 வருஷம் சேவை செஞ்சதுனால அவங்களும் எனக்கு வந்து கிராண்ட் லாங் சர்வீஸ் அவார்டு கொடுத்தாங்க. இப்போதைக்கு நான் கோல்டு ஸ்டாண்டர்ட் பட்டத்தை கொடுத்துருக்குறாங்க. கூத்தானூர்லேருந்து ஒரிஜின் மக்கள் வந்து இங்கே இருக்கிறதுனால நாங்கள் வந்து இந்த கிளப்பு ஆரம்பித்தது காரணமே வந்து அவங்கெல்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிறதாக இருக்கணும் என்று நாங்கள் பண்ணணும். இருந்தாலும் இப்போதைக்கு நாங்கள் ஃபங்க்ஷன் வச்சுருக்குறோம், பள்ளிவாசலில் வைக்கிறோம் ஃபங்க்ஷன்ஸு. வெளியே வந்து ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, மெடிக்கல் டாக் இருக்குது, புள்ளிருக்கு ரிலீஜியஸ் போதிப்பு இருக்குது. வருஷம் வருஷம் கெட் டுகெதரு நாங்கள் வச்சுருக்குறோம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு 200-300 பேர் வந்து கெட் டுகெதர் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வியூஸ் அப்படிமோ இங்கிலீஷில், அதாவது கருத்து பரிமாறுதல் வந்து இது பண்ணுறாங்க. அப்போ நம்ம உறவினர்கள்லாம் வர்றாங்க, அப்போ தான் நம்ம சந்திக்க முடியுது. இல்லைன்னு சொன்னால் நம்ம உறவினர்கள்லாம் தூரமாக போயிடுறாங்க. அதுவும் சிங்கப்பூர் சின்ன நாடாக இருந்தால் கூட எல்லோரும் வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் கொடுத்து நம்ம கமிட்டியில் வந்து ஏதாச்சும் ஒரு கெட் டுகெதர் செய்யணும் அப்படின்ட்டு அவங்க இது பண்ணுறாங்க. கூத்தாநல்லூர் அசோசியேஷன் என்று நாங்கள் ஒரு நிறுவனம் வைத்திருக்கோம்.
அதை ஆரம்பித்தது காரணமாக இருந்தவர் திரு அலீம் அவர்களும் ஒருவர் ஆவார். மேலும் கூத்தாளர் ஜனங்களை ஊக்குவித்து அவர்கள் தொழில் முன்னேற்றத்துக்கும் அவர்களுடைய மேம்பாட்டுக்கும் அதிகம் பாடுபட்டிருக்கிறார்கள். ஐ எம் கம்ஃபர்டபுள் இன் ஒர்க்கிங் வித் ஹிம். நாட் ஓன்லி தட் ஹி அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த வெல்பீயிங் ஆஃப் ஸ்டாஃப் அண்ட் எம்ப்ளாயி, இட்ஸ் ஈஸி ஃபார் மீ டு இன்டராக்ட் வித் ஹிம் வென் எவர் ஹஸ் அ ப்ராப்ளம்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் யூனோ ஸ்டாஃப் இஷ்யூஸ் ஆர் வாட் எவர். இட்ஸ் ஈஸி ஃபார் மீ டு டிஸ்கஸ் அண்ட் டாக் டு ஹிம் மோர் கம்ஃபர்டபிளி கம்பேர் டு மை அதர் எம்ப்ளாயர். ஸ்பெசிஃபிக் சொல்கிற மாதிரி நான் நிறையா இங்கே வந்து நான் கற்றுக்கிட்டேன். எப்படி பஞ்சுவல் டைம் கீப்அப், பஞ்சுவல் எப்படி இருக்கிறது, சுறுசுறுப்பாக எப்படி வேலை பார்க்குறது, எல்லாம் நான் இங்கே வந்து கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி நல்லமாக நாங்கள் இது வரைக்கும் வேலை பார்த்துட்ருக்கோம். எங்களுடைய ஸ்டாஃப் எல்லாமே வந்து ஒரு குடும்பத்தில் எப்படி பழகிறோமோ அதே மாதிரி தான் பழகிட்ருக்கோம். மற்ற பிரச்சனைகள்னா ஒன்றும் இல்லை. I like working here because I'm given a lot of opportunity to learn a lot of things that I've never done before. There's always different things that we learn every other day. And Mr. Alim is a very encouraging boss who give us a lot of opportunity lah. He will keep pushing us to do better and to learn new things every time. கடந்த ஆண்டு அவர் ஜோஹரா வஹாப் மெமோரியல் ஹால் என்ற ஒரு அருமையான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்காக ஒரு ஹால் கட்டி கொடுத்துருக்குறாங்க. சுமார் 10 லட்சம் ரூபாய் செலவில் அந்த ஹால் கட்டி கொடுத்தாங்க. அதுவும் சிங்கப்பூரிலே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் முன்னாள் மாணவர்கள் சங்கம் மிக சிறப்பாக மொய்தீன் அப்துல் காதர் என்ற ஆடிட்டர் தலைமையிலே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அறிமுகத்தின் பேரில் தான் நமது அப்துல் அலீம் அவர்களுக்கு 2012 மிக சிறந்த முன்னாள் மாணவர் விருதையும் ஜமால் முகமது கல்லூரி அளித்து அவரை கௌரவப்படுத்தியது. கூத்தாள் நல்லூரை சார்ந்த சிங்கப்பூர் தொழிலதிபர் சடையன் அப்துல் அலீம் அவர்கள் எங்கள் கல்லூரிக்கு மிக நிறைய உதவிகளை செய்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த ஜமால் முகமது கல்லூரியிலே 1969 புதுமுக வகுப்பும் 1970-73 வரை பிஎஸ்சி பாட்டனி பட்டப்படிப்பும் படித்து எங்களுடைய சிறந்த மாணவர்கள் அவர் ஒருவராக திகழ்கின்றார் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அலீம் வந்து முன்னாடி வந்து டாக்டரை படிக்கணும்னு சொல்லி ரொம்ப விருப்பப்பட்டான். நான் டாக்டர் ஆன பிறகு என்னென்னு அவனுக்கு அந்த இடம் இங்கே கிடைக்கல. அப்புறம் ஊருக்கு போய் நல்ல ஒரு அங்கே வந்து திருச்சியில் படித்தான்னு நினைக்கிறேன். திருச்சியில் படிச்சுட்டு நல்ல அங்கே ஒரு நல்ல டிகிரி வாங்கிட்டு இங்கே வந்து சொந்தமாக ஆரம்பித்து நல்ல நிலையில் இருக்காங்க. அந்த தொழில் நல்லா இருந்தாலும் கூட மற்ற ஈடுபாடும் இருக்குது அவங்களுக்கு வந்து. ஹீ இஸ் அ கிராஸ் ரூட்ஸ் லீடர். ரொம்ப எல்லாருக்கும் போய் நல்லா உதவி செய்வாங்க. ரொம்ப நல்ல பையன், ரொம்ப அன்பானவங்க, நல்லா இனிமையாக பழகக்கூடியவங்க, நிறைஞ்ச மனசாக நல்லாயிருக்கும். அவங்க எங்கே எந்த இடத்துல பார்த்தாலும் நல்லா சத்தமாக, அண்ணன் எப்படி இருக்கீங்க, அக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வருங்கால சங்கதியர்களுக்கு ஒரே ஒரு பாடம் தான் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. நல்ல படித்து முன்னுக்கு வாங்க. எந்த கவலையும் இல்லாமல் எந்த ப்ராப்ளமு சமவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னு உங்களால் முடியும் அப்படின்ட்டு செஞ்சிருந்தால் நீங்கள் வந்து முன்னுக்கு வரலாம். ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் உட்காந்துருந்தா நம்மளே வந்து ப்ராப்ளம் ஆகிடுவோம். அதனால் தயவுசெய்து நல்லா படிங்க, நல்லா விளாடுங்க, நல்லா முயற்சி பண்ணுங்கள். கடவுள் எல்லாம் கொடுப்பாங்க. எம்ஆர் மரைன் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் வழங்கும் வெற்றி தமிழர்கள் இணைந்து வழங்குபவர்கள் ஜோரா வஹாப் டிரேடிங் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர், டேஸ்ட் ஆஃப் இந்தியா ரெஸ்டாரண்ட் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர், அஜ்மல் டிரேடிங் குரூப் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர், ASKMNE பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர், SIS பிரீமியம் மீட்ஸ் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர், மாயா டான்ஸ் தியேட்டர் சிங்கப்பூர் மற்றும் சங்கமித்ரை ஆபரணம் திருமுல்லை வாசல்